நாடு முழுவதும் கோவிட் இரண்டாவது அலை காரணமாக 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் இரண்டாவது அலை தீவிரமடைந்ததையடுத்து 10ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்வதாக சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்தது. அப்போது பிளஸ் டூ தேர்வுகளை ஒத்திவைப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பிளஸ் டூ தேர்வுகளை ரத்து செய்யலாமா வேண்டாமா என்பது குறித்து பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இதன் முடிவில் கோவிட் சூழல் மற்றும் மாணவர்களின் உடல்நலம் பாதுகாப்பு முக்கியம் என கருதி 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. இதனையடுத்து 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து இன்று ஆலோசிக்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்த அறிவிப்புக்கு பிறகே தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இதையடுத்து தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு குறித்து அமைச்சர் அன்பில் பொய்யாமொழியிடம் புதிய தலைமுறை சார்பில் கேட்கப்பட்டபோது பிளஸ் டூ தேர்வு குறித்து இன்று ஆலோசிக்கப்படும் என்று பதிலளித்தார். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வருகிறது. இரு வாரங்களாக தினசரி 30,000 மேல் பதிவான கொரோனா பாதிப்பு குறைய தொடங்கியுள்ளது. நேற்று ஒரே நாளில் 156,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் 26,513 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 31,673 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். மேலும் 490 பேர் உயிரிழந்துள்ளனர். மொத்த உயிரிழப்பு 24,722 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் மக்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி மக்களுக்கு கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகிறது. கொரோனாவின் இரண்டாம் அலை தமிழகத்தில் வேகமெடுத்து வரும் காரணத்தினால் தடுப்பூசி வழங்கும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போது பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக முதலமைச்சர் ஸ்டாலின் மத்திய அரசிடம் தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்திற்கான 420,000 கோவிஷீல்டு தடுப்பூசிகள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தன. இவை மாவட்டங்களின் தேவைக்கேற்ப பகிர்ந்து அளிக்கப்படும் என சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களை மேலும் பாதிப்படைய செய்யும் வகையில் கருப்பு பூஞ்சை என்னும் நோய் கடந்த சில தினங்களாகவே அதிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. இதன் காரணமாக சுகாதாரத்துறையினர் அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை மையத்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் தற்போது வரை 518 பேருக்கு கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சை பலனின்றி கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 17 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கருப்பு பூஞ்சை நோய் குறித்து ஆராய 14 பேர் கொண்ட மருத்துவ குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதுவரை 8 பேர் கருப்பு பூஞ்சை நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளக்கொள்ளையைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 10 நாட்களுக்கு மேலாக அவர் கருப்பு பூஞ்சைக்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தது புதுக்கோட்டை மாவட்ட மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அறந்தாங்கி நகராட்சி பணியாளர்கள் மூலம் பாதுகாப்பான முறையில் அடக்கம் செய்யப்பட்டது. மதுரை அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் அறிகுறியுடன் 10 பேர் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் எனவும் அவர்களுக்கான சிகிச்சை முறையை கண்காணிக்க மருத்துவர்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை டீன் ரத்னவேல் தகவல் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவில் வரும் ஜூலை மாத இறுதியிலோ அல்லது ஆகஸ்ட் மாதத்திலோ தினசரி 1 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என இந்திய மருத்துவ கவுன்சில் தலைவர் பல்ராம் பார்கவா தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் நாட்டில் தடுப்பூசி பற்றாக்குறை எதுவும் இல்லை என தெரிவித்த அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்தும் பணி முடிவடையும் என்று நம்புவதாக தெரிவித்தார். கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்துவதற்கான இடைவெளி தொடர்ந்து 12 வாரமாகவே நீடிக்கிறது என்றும் இதில் மாற்றம் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். ஒரு மாவட்டத்தில் பொது முடக்க கட்டுப்பாடுகள் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டுமென்றால் அங்கு தொற்று கண்டறியப்படும் அளவு 5% கீழ் குறைவதுடன் பாதிக்கப்படக்கூடிய மக்களில் 70% மேல் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கொரோனா 2வது அலையின் உச்சம் கடந்த 7ஆம் தேதி ஏற்பட்டதாகவும் இதன்பின் தொற்று எண்ணிக்கை 69% குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் பிரபல ரவுடி சிடி மணியை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனாம்பேட்டையைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற சிடி மணி மீது 6 கொலை வழக்குகள், 15 கொலை முயற்சி, துப்பாக்கி வைத்திருந்ததாக 5 வழக்குகள் என மொத்தம் 30 வழக்குகள் உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. 2007, 2009, 2012, 2015 ஆகிய ஆண்டுகளில் சிடி மணி குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சிடி மணி தலைமறைவான நிலையில் தற்போது அவரை காவல்துறையினர் கைது செய்தனர். சிடி மணியை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தென் மாவட்டங்களுக்கான 5வது ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில் மதுரை கூடல் நகர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தது. இதில் ஒடிசா மாநிலம் ரூர்கேலாவில் இருந்து 6 டேங்கர் லாரிகளில் 90.64 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டது. பின்னர் ஆக்சிஜன் நிரப்பப்பட்டிருந்த 6 டேங்கர் லாரிகள் சாலை மார்க்கமாக தென் தமிழகத்தின் பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுவரை தமிழகத்திற்கு ரயில் மூலம் 2188.96 மெட்ரிக் டன் திரவ மருத்துவ ஆக்சிஜன் கொண்டுவரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முழு ஊரடங்கால் சேலம் சென்னை இடையேயான விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது. வழக்கமான நேரத்தில் இயக்கப்பட்ட விமானத்தில் சென்னையில் இருந்து 5 பயணிகளும் சேலத்திலிருந்து 12 பேரும் பயணித்தனர். பயணிகள் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் மீண்டும் விமான போக்குவரத்து நிறுத்தப்படலாம் என தெரிகிறது. இன்று தெலுங்கானா செல்லவிருக்கும் புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இன்று பிறந்தநாள். இந்நிலையில் நேற்று முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து அளித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2ஆம் கட்ட கொரோனா பாதிப்பு தீவிரமாக பரவி வந்த நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் பணியில் மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி முழு முனைப்புடன் செயல்பட்டு வந்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானதை அடுத்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவர் தனது வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அவருக்கு தேவையான மருத்துவ உதவிகளை புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர் வழங்கி வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்தது. இந்நிலையில் நேற்று தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகரம், செந்தில் நகர், இலக்கியம்பட்டி, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்தது. கடந்த சில தினங்களாக தருமபுரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனையடுத்து தற்போது பெய்துள்ள மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர்குமார் தமது சொந்த செலவில் நாள்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு மதிய உணவு மற்றும் பழங்களுடன் தண்ணீர் பாட்டில் என நாள்தோறும் 100 சாப்பாடுகள் வழங்கி வருகிறார். ஊத்துக்கோட்டை சத்தியவேடு சந்திப்பில் பசித்தவருக்கு உணவு என்ற அடிப்படையில் உணவுகளை வைத்துவிட்டால் தேவைப்படுவோர் எடுத்து செல்லலாம் என வட்டாட்சியர்குமார் தெரிவித்துள்ளார்.
சென்னை புழல் ஜிஎன்டி சாலையில் உள்ள நகர்ப்புற சமுதாய நல மருத்துவமனையில் தடுப்பூசி போட வரும் நபர்களிடம் தடுப்பூசி கையிருப்பில் இல்லை என கூறி திருப்பி அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லும் பொதுமக்களிடம் அம்மருத்துவமனையின் தற்காலிக காவலாளி தினகரன் மற்றும் தற்காலிக உதவியாளர் பிரசாத் ஆகியோர் தடுப்பூசி போட 500 ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டு தடுப்பூசி செலுத்தியுள்ளனர். இதை கண்காணித்த சமூக ஆர்வலர்கள் அவர்களை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மருத்துவமனை நிர்வாகம் அவர்களை பணி நீக்கம் செய்துள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை குத்தாலம் தாலுகா வில்லியநல்லூர் பாபு என்பவர் வீட்டிலிருந்து சாராய வாடை அடிப்பதாக புகார்கள் எழுந்தன. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தனிப்படை போலீசார் பாபு வீட்டில் சோதனை செய்தனர். அப்போது 2 குக்கர்களில் வெள்ளப்பாகு பயன்படுத்தி சாராய ஊரல் தயாரித்தது தெரியவந்தது. உடனடியாக போலீசார் வீட்டிலிருந்த 200 லிட்டர் சாராய ஊரலை கீழே கொட்டி அழித்தனர். தொடர்ந்து பாபுவை கைது செய்து குத்தாலம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக குத்தாலம் போலீசார் பாபு மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த சுண்ணாம்பு குளத்தூர் விடுதலை நகர் பேருந்து நிலையம் அருகில் கஞ்சா விற்பனை நடப்பதாக பள்ளிக்கரணை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் கோவிந்தசாமி என்பவரிடமிருந்து 1 கிலோ 250 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள வாதிரிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் பழனிசாமி மல்லிகா தம்பதியர். கூலி வேலை செய்து வரும் இவர்கள் இருவரும் அரண்மனைப்பட்டி பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது கார் மோதிய விபத்தில் உயிரிழந்தனர். இதனால் இத்தம்பதியரின் 3 குழந்தைகளான ஸ்வேதா, மதுமிதா, அபிதா ஆகிய 3 பெண் குழந்தைகளும் ஆதரவற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே அந்த குழந்தைகளுக்கு அரசு உரிய உதவிகளை செய்து அவர்களுக்கு தேவையான கல்வி, பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை உறுதி செய்து வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உணவு விடுதிகள் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே செயல்பட அனுமதி வழங்கியிருந்தது. இந்நிலையில் செஞ்சி 4 மணி சந்திப்பில் உள்ள 2 உணவகங்கள் அரசு அனுமதித்த நேரத்தை மீறி செயல்பட்டதை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை நேரில் ஆய்வு செய்து ஓட்டல்களை சீல் வைக்க உத்தரவிட்டார். இதன் அடிப்படையில் செஞ்சி பேரூராட்சி ஊழியர்கள் உணவகங்களை பூட்டி சீல் வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஒடுக்கூரில் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் கொரோனா பாதிப்பை பொருட்படுத்தாமல் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். இதையடுத்து அங்கு சென்ற எஸ்ஐ இளையராஜா கொரோனா பாதிப்பின் தீவிரத்தன்மை குறித்து எடுத்துரைத்தார். மேலும் தன் மனைவி உடல்நலக்குறைவால் இறந்து 19 நாட்களே ஆகிறது என்றும் அந்த இழப்பையெல்லாம் தாங்கிக் கொண்டுதான் அறிவுரை கூறுகிறேன் என்றால் ஒரு உயிரின் வழி என்ன என்பது தனக்கு புரியும் என்று உருக்கமாக அவர் அந்த இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இதனை கேட்ட இளைஞர்கள் அனைவரும் வீடுகளுக்கு கலைந்து சென்றனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்புவனை பகுதியில் ஆண் மான் ஒன்று சாலையை கடக்க முயன்றுள்ளது. அப்போது அவ்வழியாக வந்த அடையாளம் தெரியாத கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட மான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த கண்டமங்கலம் போலீசார் மானை கைப்பற்றி விழுப்புரம் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். தொடர்ந்து வனத்துறையினர் உடற்கூறு பரிசோதனை செய்தனர். மேலும் மானின் மீது மோதி சென்ற காரினை போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி ஆணையர் பாஸ்கரன் அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மற்றும் தனியார் தேயிலை தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது தேயிலை தொழிற்சாலைகளுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து பணியாளர்கள் வருவது தெரியவந்தது. கடந்த சில தினங்களில் குறிப்பிட்டு தேயிலை தொழிற்சாலைகளில் பணியாற்றிய ஒரு சிலருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் அரசு கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை உட்பட 5 தேயிலை தொழிற்சாலைகளை அடுத்த 14 நாட்களுக்குள் மூட உத்தரவிட்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தாயில்பட்டியைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ஜெயமேரி
தற்போது சாத்தூர் பகுதியில் ஊரடங்கு காரணமாக பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டன. மேலும் இந்த பகுதியில் பட்டாசு தொழிற்சாலைகளும் மூடப்பட்டதால் வருமானமின்றி பல குடும்பங்கள் தவித்து வருகின்றன. இந்த நிலையில் அந்த குடும்பங்களின் குழந்தைகள் பள்ளியில் வழங்கப்படும் மதிய உணவை நம்பியே இருந்தனர். இந்த நிலையில் பள்ளிகள் மூடப்பட்டதால் அவர்களின் உணவு தேவை கேள்விக்குறியாக ஆனது. இந்த நிலையில் ஆசிரியை ஜெயமேரி தன்னிடம் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உணவளித்து வருகிறார். இவருடைய சேவையை பாராட்டி வரும் பலரும் இவருக்கு உதவி செய்து வருகின்றனர். மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்தில் ஆண்டுதோறும் ஆதீன குரு முதல்வர் குரு பூஜை விழா திருநறிய தெய்வத்தமிழ் மாநாட்டுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் 22ஆம் தேதி தொடங்கிய விழாவின் 10ஆம் நாளன்று தருமபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் மேல குருமூர்த்தத்திற்கு எழுந்தருளி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். தொடர்ந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு 3 ஆக்சிஜன் செறிவூட்டிகளை தருமபுரம் ஆதீன கர்த்தர் மூலமாக வழங்கினர். கொரோனா அதிகரிச்சுட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்து அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்போ 12 மணி வரைக்கும் இருக்கிறதா, கொஞ்சம் 10 மணி ஒரு 11 மணி அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குறையும், கொரோனா குறையும். முகக்கவசம் அவசியம், மெயின் தீர்வு முகக்கவசம் அவசியம். தனிநபர் கூட்டத்தில் ஆளுகள் எப்பயுமே நிற்கக்கூடாது. மக்களும் இதை புரிஞ்சுக்கணும், அரசாங்கமும் இதை பயன்படுத்தி கொஞ்சம் ரொம்ப தளர்வும் கொடுத்துடக்கூடாது. அவசியம் கவசர கூடினர் அரசாங்கம் வழங்கணும். இது இருந்தால் சரியாக வரும் ஓரளவுக்கு. எந்த மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கே கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தணும். பாதிப்பு கம்மியாக உள்ள மாவட்டங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகள் குறைக்கணும். இருந்தால் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் கொரோனாவை. அதான் முழு ஊராடுக்கு போட்டால் தான் அந்த இது கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். மாசு வந்து எல்லாரும் போட சொல்லி இது பண்ணிக்கிங்க. மாசு வந்து கிளீனாக எல்லாரும் போடணும், போட்டு நல்லபடியாக இருக்கணும். இந்த பேர்வாதி கட்டுப்பாடு வந்து தொழிலாளிகளுக்கு நல்லது தான், ஆனால் பாதிக்காத அளவுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஆனால் வந்து இது வரைக்கும் கூடிக்கிட்டு தான் இருக்க ஒழிச்சு குறைய மாட்டேங்கி. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேணும். இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினா ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அதிகமாக கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள், மக்களும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போதைக்கு நல்ல முறையில் செயல்படுத்துகிறாங்க. இன்னமும் ஊரடங்கு அமுல்படுத்தினா, சுத்தமாக அமுல்படுத்தினா நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த கொரோனா விழிப்புணர்வு வந்து மக்கள் பொதுமக்களாக காப்பாற்றுறது தவிர ஒரு வழி இல்லை. அவங்களா தனிமைப்படுத்திக்கிறதோ வைக்கிறதோ செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதை யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியாது. போலீஸ்காரங்க எவ்வளோ தான் இது பண்ணுவாங்க, அவங்களும் ஓரளவு சொல்லி பார்க்காங்க, அதை கேட்குறதுக்கு வழி இல்லை. அதனால் பொதுமக்களாக நாம கொரோனாவை தடுக்கிறதுக்கு வழியை உண்டானதை அதை பார்த்துக்கணும். இது முக்கியமான கட்டுப்படுறது வந்து நம்மளாக கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தால் இது முழு ஊரடங்கு கொரோனாவை கட்டுப்படுத்தலாம். இதுதான் முக்கிய ஒரு அறிவிப்பு. இதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே துளசி கஷாயம் போட்டு, துளசி இஞ்சி இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது அவங்கள எல்லாருமே அந்த வீட்டில் இருந்த மணிக்கு இந்த இங்கே மூலிகையை சாப்பிட்டால் எல்லாம் கடைப்பிடித்து இருந்தால் கொரோனா கண்டிப்பாக கட்டுப்பட்டு இருக்கலாம். ஜனங்களுடைய நடமாட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நேரமும் ஜனங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது போதுமான அளவு இல்லை, இது தொடர்ச்சியாக தடை செய்யப்படணும். அப்படின்னா தான் கொரோனாவுடைய அந்த தொடர் சங்கிலியை அறுத்தறிய முடியும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நகராட்சி மற்றும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா சார்பில் புதிய பேருந்து நிலையம் முன்பு கொரோனா வைரஸ் உருவம் மற்றும் முன்களப் பணியாளர்களான மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர்களின் சேவையை போற்றும் விதத்தில் வரையப்பட்டுள்ள விழிப்புணர்வு ஓவியக் காட்சிகள் கான்போரை கவர்ந்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணிவது குறித்த தத்ரூபமான ஓவியங்கள் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தி வருகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் காவல்துறை எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தியும் நோய் தொற்றை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமலும் ஏதாவது ஒரு காரணங்களை கூறி பலர் வெளியில் சுற்றித் திரிந்தனர்.
இந்த நிலையில் அருப்புக்கோட்டை போலீசார் காரியாபட்டி முக்கு ரோட்டில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டதுடன் வாகனங்களில் அந்த வழியில் வந்தவர்களை வழிமறித்து மடக்கினர். தொடர்ந்து அவர்களுக்கு சுகாதாரத்துறை பணியாளர்கள் உதவியுடன் கொரோனா பரிசோதனை செய்தனர். அந்த வகையில் காரியாபட்டி பகுதியில் தேவையில்லாமல் வெளியே சுற்றிய 200க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தருமபுரி நோக்கி கர்நாடகா பதிவெண் கொண்ட காய்கறி சரக்கு வாகனம் அந்த வழியாக வந்தது. இந்த வாகனத்தை நிறுத்தி காவல்துறையினர் சோதனை செய்ததில் காய்கறிகளுக்கு இடையில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மதுபாட்டில்களை கடத்தி வந்த பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் ஓசூரைச் சேர்ந்த நாகராஜ் ஆகிய இருவரை கைது செய்தனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை பரவல் அதிகரித்த காரணத்தால் தளர்வுகள் அற்ற பொது முடக்கத்தை அரசு அமல்படுத்தியது. இந்நிலையில் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியில் சுற்றிய 15 4-சக்கர வாகனங்கள், 4 3-சக்கர வாகனங்கள், 1677 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை மயிலாடுதுறை மாவட்ட போலீசார் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக 1914 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை பரவல் அதிகரித்த காரணத்தால் தளர்வுகள் அற்ற பொது முடக்கத்தை அரசு அமல்படுத்தியது. இந்நிலையில் ஊரடங்கு உத்தரவை மீறி வெளியில் சுற்றிய 15 4-சக்கர வாகனங்கள், 4 3-சக்கர வாகனங்கள், 1677 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை மயிலாடுதுறை மாவட்ட போலீசார் பறிமுதல் செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக 1914 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஊசுடு தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் சாய் ஜே சரவணன். தற்போது பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வெற்றி பெற்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணனுக்கு அமைச்சர் பதவி வழங்க கோரி அவரது ஆதரவாளர்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தேர்தலில் வெற்றி பெற்றால் மேலிட பொறுப்பாளர் அளித்த உத்தரவாதத்தின்படி ஊசுடு தொகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டுமென முற்றுகையில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனா்.